ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீ நான் காதல் அப்படிங்கிற தொடர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் ராத்திரி 10 to 10:30 வந்து ஒளிபரப்பாகுது. இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டில் இருந்தால் போய்கிட்டு இருக்கு சொல்லலாம். இதில் வந்து ரெண்டு ஜோடி இருக்காங்க, ஆகாஷ் அனு அப்புறம் ராகவ் அபி அப்படி சொல்லிட்டு. இவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா வந்து அக்கா வீட்டுக்காரர் அவங்க இருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வில்லனே வந்து பார்த்திங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அனுவாக நடிக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சாய் காயத்ரி. இவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஈரமான ரோஜாவே அப்படிங்கிற ஒரு சீரியலில் வந்து நடித்தாங்க. நல்ல ஒரு பேர் கிடச்சிது, நிறைய ஃபேன்ஸ் வந்து உருவாகினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் வந்து முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன உடனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இவங்களுக்கு ஃபேன்ஸ் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் ஷோரில் வந்து இவங்க ஐஸ்வர்யா வந்து ஏற்கனவே இருந்தாங்க. அவங்க விலகி போனவுடனே இவங்க வந்து ஐஸ்வர்யாவாக நடித்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா கேரக்டர் வந்து கதை சொல்லும்போது வேற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது வந்து எல்லாருடைய வெறுப்பையும் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான கேரக்டர், எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த ஐஸ்வர்யாவை திட்டி திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா முல்லை மாதிரி வந்து கிடையாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நல்ல கேரக்டர் கிடையாது, அதனால எனக்கு வேண்டாம் சொல்லி பாதியிலே இந்த அந்த சீரியல்லேருந்து விலகி அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீனான் காதல் அப்படிங்கிற தொடரில் வந்து முழு ஹீரோயினாக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா அந்த ஹீரோயினோட அக்காவை அது நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அபிநய தான் அதில் ஹீரோ, அதோட ஹீரோயினாக அக்காவாக நடிச்சு அனுவாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா வந்து டிஆர்பி ரேட் இருக்கு, நல்லா வந்து போயிட்டு இருக்கு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த சீரியல்லேருந்து வந்து விலகியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒளிபரப்பாக்குறாங்க. இன்னைக்கு கூட நான் கூட ஒளிபரப்பாக பார்த்தேன், திடீர்னு வந்து வேற ஒருத்தவங்க வந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சரஸ்வதி அப்படிங்கிற தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவோட அக்க தங்கச்சியாக வந்து நடித்த ராகினி கேட்டில் நடித்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அனுவாக வந்து வந்திருக்காங்க. திடீர்னு ஏன் இந்த சீரியல்லேருந்து விலகியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாமே வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாண்டியேஸ்வரில் வந்து நெகட்டிவ் கேர்கள் இப்போ வந்து தயவுசெய்து எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, அதனால தான் வந்து நான் விலக வேண்டிய சூழ்நிலையாக ஆயிடுச்சு, மற்றபடி எதுவும் இல்லை. சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு தொடரை வந்து கண்டிப்பாக நான் வந்து நடிப்பேன், யாரும் வந்து தப்பாக நினைக்க வேண்டாம், கண்டிப்பாக வந்து வேறொரு சீரியலில் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அதனால தான் என்னால் தொடர்ந்து வந்து நடிக்க முடியாமல் போயிடுச்சு, உடனே எனக்கு சரியானவுடனே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சீரியலில் கண்டிப்பாக நடிப்பேன், யாரும் கவலைப்பட வேண்டாம், எம்எல்ல எல்லாருக்கும் நிறைய ஃபேன்ஸ் எல்லாருமே இவ்வளோ பாச வச்சு ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, திரும்பவும் இப்போ போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, மறுபடியும் கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே எல்லாருமே வந்து இதுவரையும் நம்ம அனுவாக வந்து ஒருத்தங்களை பார்த்துட்டு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அனுவாக வேற ஒருத்தரை பார்க்கறது வந்து கண்டிப்பாக நமக்கே வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அணு அப்படி இவங்க தான் அணு இவங்க தான் அப்படின்னு ஒரு கற்பனை வந்து நம்ம மனசுலேயே வந்து ஆழமாக வந்து பதிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திடீர்னு அணுவை மாற்றிட்டாங்க, திடீர்னு வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினே விலகி வந்து போயிடுறாங்க. சின்ன சின்ன கேரக்டரில் நடித்தவங்க தான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சீரியலேருந்து விலகி போவாங்க, ஆனால் இப்போ பெரிய பெரிய கேரக்டரில் உள்ளவங்க டக்கு டக்குன்னு போயிடுறாங்க. சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா மகாநந்தி சீரியலில் ஜெனி வந்து டக்குன்னு விலகி போயிட்டாங்க. இப்போ புதுசாக அப்புறம் சன் டிவிலேருந்து உள்ளவங்கள வந்து போட்டாங்க, அது எல்லாருக்குமே அது அதிர்ச்சியாக இருந்தது. இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா திரும்ப மீண்டும் வருவேன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் வேறு சீரியல் அதுலேயாவது ஒழுங்காக நடிக்கிறாங்களா பார்க்கலாம். ஈரமான ரோஜா ஒரு சீரியல் தான் வந்து அவங்க உருப்படியாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ பாண்டியன் ஷோவில் வந்து பாண்டியன் ஷோ வந்து நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டில் உள்ள சீரியல், அதுலேருந்து விலகி போனாங்க, அப்புறம் இப்போ வந்து விலகி போயிட்டாங்க. அதனால் ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இவங்க மன ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியலில்
திவ்யா கணேஷ் தான் வந்து பார்த்தா ஜெனியாக வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க வந்து வர்ற கணக்காக நடிச்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செல்லம்மா சீரியலில் மேகாவை நடித்த கேரக்டர் தான் நடித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சது செல்லம்மா தான் ஹீரோயின், இவங்க வந்து வில்லி எப்படி தெரிஞ்சது, அதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம் சொல்கிற அந்த சீரியல்லேருந்து ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விலகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போது அதுக்கப்புறம் மகாநதி சீரியலில் வந்து நடித்தாங்க. கங்காவை வந்து கொஞ்சம் நாளைக்கு நடித்தாங்க, கொஞ்சம் மாதமாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போன மாதம் டெங்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆஸ்பத்திரியில், அதனால் அந்த சீரியல்லேருந்து விலகிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இன்னி வரையும் வந்து நல்லபடியாக நடிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் உடல்நிலையெல்லாம் இப்போ சரியாயிடுச்சு. நடிச்சிருக்க ஒரே சீரியல் பாக்கியலட்சுமி சீரியல் தான் சொல்லலாம். அதில் ஜெனி அப்படி திவ்யாக்குனே சொல்கிறதோட ஜெனி அப்படி சொன்னால் தான் எல்லாருக்குமே புரியும் சொல்ல அந்த அளவு ரசிகர் மனசில் ஆழமாக வந்து பார்த்தீங்கன்னா பயஞ்சிட்டாங்க. இப்போ இவங்க வந்து தன்னுடைய 30வது பிறந்தநாளை வந்து கொண்டாடுமே ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடி இருக்காங்க. தானே தனக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி விதமாக ஃபோட்டோ எடுத்து இது எடுத்து மிக ரொம்ப பெரிய அளவில் வந்து தன்னுடைய 30வது பிறந்தநாளை வந்து கொண்டாடிருக்காங்க. ரசிகர்கள் எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து வாழ்த்து வந்து சொல்லியிருக்காங்க. ரசிகர்கள் எல்லாருமே வந்து அவங்க வாழ்த்து சொல்லும் போது என்ன, பாக்கியலட்சுமியிலே வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜெனி கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமானது சொல்லலாம். அதில் வந்து இவன் நடிச்சதுனால இவங்களுக்குன்னு ஏகப்பட்ட ஃபேன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்க ஏற்கனவே உண்டு. சன் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஹீரோயினாக வந்து நடித்த சீரியல் வந்து எக்கச்சக்கமாக அவங்க ஆரம்பத்தில் வந்து நிறைய சீரியல்கள் வந்து இவங்க வந்து ஹீரோயினாக வந்து நடிச்சிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க விஜய் டிவியில் வந்து இப்போ ஒரே ஒரு சீரியல் தான் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க, மகாநதி சீரியல் விலகியிருக்காங்க. இன்னும் வந்து பல சீரியல்கள் வந்து இவங்க நடிக்கலாம். இப்போ வந்து உடல்நிலை இப்போ தான் வந்து அவங்களுக்கு சரியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.